யார் வேணும்? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. கண்ணா இது கண்ணேதான், எவ்வளவு அழகா இருக்கு. இதுல மட்டும் ஹைடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும். இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா? ஆனா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாரின் பிரா போட்டா என்ன அழகா. இப்படி எத்தனை பேர் புறப்படுறீங்க வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளையை வர்ணிக்கிறதுக்கு? ஐயோ, வியாபாரத்துக்காக தான் வர்ணிச்சு. என்னடா வியாபாரம்? இதான் சார். அப்ப நீ? ஆமா சார், இதை வித்து பொழைக்கிறங்க. இது பொம்பளை செய்யற தொழிலாச்சே? வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விக்க போன இடத்துல அவளுக்கே வேலை பேசுறாங்க நின்னுட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பொழப்பு வேணுமேனு நான் அலையிறேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சத பத்தி பரவாயில்லைங்க, ஏதாவது வாங்குனீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த பவர் டென் என்ன இல்ல? தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன். அது துரத்துனதும் இத திறந்துட்டேன். என்னடா பையில விக்கிறதுக்கு சாமாங்க? ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா பாத்ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ, இதுலதாங்க. கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள ஓடி போயிடு, இல்ல மறுபடியும் கட்டி போட்டுருக்க நாய அவுத்து விட்டுடுவேன். ஆமா, அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது கோச்சிக்காதீங்க. பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க, இல்ல நாய்கள் ஜாக்கிரதன்னு போடையாவது மட சொல்லுங்க. மாட்டல என்ன, நீங்களாவது நில்லுங்க. காதலிக்கிற காலத்துல அப்படி வச்சிருப்பேன் எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பான். போய் அனுபவிச்சு பாரு, வயிறு காய போறது. அப்பதான் தோப்பனார் பத்தி நல்லா புரியும். ஏண்டி கட்டின புடவையோட போறேன்னு சொல்றியே, நோக்கு மாத்து புடவை வாங்கி தர வேண்டியது இருக்கா? ரொம்ப பேசாதீங்க, வேணும்னா இதையும் கழட்டி கொடுக்க சொல்றேன். எல்லாம் சரியா போயிடும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சீக்கிரம் புடவை வாங்கி கொடுத்துறேன். கீதா கண்ணு, நான் வாங்கிட்டு வந்த இட்லியை கொஞ்சம் சாப்பிடுமா? உங்க வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அங்க நான் வர முடியல. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு எதிர்பார்த்து ஓடி வந்திருக்கேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? கண்ண மூடு.
எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம் எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம் இனி ஆகாயம் மண்ணில் உங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்.